ஒவ்வொரு வருஷமும் இந்த 10th ரிசல்ட் அண்ட் 12th ரிசல்ட் வரும்பொழுது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வாய்க்கும். ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை இல்லை ஒரு பெண் பிள்ளை, அவங்க வீட்டில் இருக்குமே ஒரு ஓரளவுக்கு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க என்ன கோர்ஸ் படிக்க போகிறாங்க. இப்போ 10th முடித்தா ப்ளஸ் ஒனில் என்ன குரூப்பு, இல்லை 12th முடித்தா என்ன காலேஜு, இல்லை என்ன படிப்பு, இதெல்லாம் இருக்குமே தெளிவாக ஓரளவுக்கு யோசித்து வச்சுருப்பாங்க. ஓரளவுக்கு யோசித்த ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பம் வரும். அந்த பிள்ளை திடீர்னு ஒரு கூகுளி போடுவாப்பில், ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்க திடீர்னு ஒரு அடம் பிடிப்பாங்க, நான் வந்து இந்த குரூப் எடுக்கிறேன், இந்த பயோமேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்பாங்க, இல்லை நான் வந்து வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு 12th முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு திடீர்னு நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு அடம் பிடிப்பாங்க. இது என்னடா இது பெரிய குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெற்றோர்களில் நம்மளுடைய குடும்ப சூழலில் வெள்ளிச்சூழலில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சவங்களுடைய குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்பொழுது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் கிடைக்கும். அது நம்ம ஊரில் இப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவோம், பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா 15-20 வருஷத்தில் இவ்வளோ இன்ஜினியர் வந்தது காரணமே பியர் ப்ரெஷர் தான், இப்படிலாம் நிறைய கமெண்ட்டு போகிற போக்கில் சொல்லுவோம். ஆனால் இந்த பியர் ப்ரெஷரை தாண்டி ஒரு நுட்பமான செய்தி ஒரு கோணத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் நட்புக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க யாரை நட்புன்னு மதிக்கிறாங்களோ அந்த நட்பு எடுக்கக்கூடிய தெளிவான முடிவுகளுக்கு, ஒருவேளை இவங்களோட அவங்க கொஞ்சம் தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தோழன் தோழி இருந்தால் அவங்களுடைய முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி இணைந்த மாதிரி இசைந்த மாதிரி சில முடிவுகளை மாற்றுவதற்கு எத்தனிக்கிறார்கள், மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குது. உங்கள் வீட்டில் இந்த சூழ்நிலை நடந்திருக்கா, இது எதனால், வாங்க சேர்ந்து யோசிப்போம், பயணிப்போம். இது நீ நான் கல்வி, உங்களோடு அரவிந்த் பாரதி. ஒரு குழந்தை பிறந்த உடனே சில மாதங்கள் கழித்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலில் யார் முக்கியமான நபர்களோ, உதாரணத்துக்கு அம்மா அப்பா இல்லை வந்து வீட்டு பெரியவங்க, இவங்களை சுற்றி கண் பார்வையிலே இருக்கணும்னு அடம் பிடிக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் அந்த டைமில் அது ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14-18 மாதங்கள், நான் சொல்கிறது ஒரு 8 மாதத்துலேருந்து 1.5 வயசு வரைக்கும் குழந்தை தன்னுடைய சூழலில் தான் கணித்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள். சில பேர் நெருக்கமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் வந்து விட்டு போவே விடாது, விட்டு போனால் அழுது புரண்டு கண்ணில் மிரட்டி கிரட்டி எதாவது பண்ணிட்டோம். இது குழந்தைகளுக்கு ஒரு செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தான் நம்பக்கூடிய ஒரு உறவு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஒரு குழந்தை எதிர்பார்த்து அத்தனை ரகலையும் பண்ணி, இது எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவும். இதை கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் நான் பார்க்குறேன், ஒரு 3 வயசில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் சோஷியல் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ப்ரீ ஸ்கூல் அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடியே 2 வயசுலேயே 1.5 வயசுலேயே நீங்கள் ஒரு திறந்த வெளி மைதானத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சேர்ந்து விளையாடுவாங்க. ஆனால் ரொம்ப குறிப்பாக இன்றைக்கி பேசக்கூடிய அந்த சமூகத்தில் சேர்ந்து இணைந்து பழகக்கூடிய அந்த ஒரு பண்பு இருக்குல்ல, சோஷியலைசிங் ஸ்கில், அதை வந்து 2.5-3 வயசுலாம் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பெரியவங்களுடைய கருத்தும். அந்த வயசில் தான் அவர்களுக்கு அந்த நட்பு எனக்கூடிய ஒரு உணர்வு லைட்டாக ஆரம்பிக்குது. அப்போது அந்த ஆங்ஸைட்டி ஒரு சின்னதாக ஒன்று உருவாச்சு பாருங்கள், செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. அது இங்கே வரும், எங்கே வரும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், 3 வயசு, 5 வயசு, 10 வயசு, 14 வயசு, இந்த ஏஜஸ் தாண்டு தாண்டு தாண்டு, அதுவும் ரொம்ப அந்த யங்ஸ்டர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது, ஒரு யுவதி யுவன் ஒரு இளைஞன் ஒரு நிலைக்கு வரும்போது நட்பை எப்படியாவது விட்டு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக என்னென்னமோலாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நட்பில் விரிசல்களும் வரும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இது எப்படி உருவாகுது அப்படின்னா, அதுக்கு ஒரு எளிமையான நுட்பம் இருக்குது. என்னென்னா இந்த வயதுகளை தாண்டும் பொழுது, 3 வயசுலேருந்தே எடுத்துப்போமே, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம நம்பக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதாவது அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய சில உறவுகள். அது என்ன அஷூரன்ஸ் அப்படின்னா, உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய உறவுகள். இன்னும் ஒரு நல்ல வார்த்தையில் சொல்லணும்னா செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பல விதமான உறவுகளுக்கு குழந்தைகள் தயாராகின்றார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு வகையான உறவு அப்படிங்கிறது செக்யூர் அட்டாச்மெண்ட். உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது உத்தரவாதமான ஒரு பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். உறுதிப்படுத்தப்பட்ட உத்தரவாதமான பிணைப்பு என்ன, எப்படிலாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தையாக இருக்குது அப்படின்ல, அந்த வார்த்தையோடைய அர்த்தமும் ஆழமும் என்ன சொல்கிறதுனா, எந்த காலகட்டத்திலையும் நான் இந்த நட்பில் இருக்கும்பொழுது, இந்த உறவில் இருக்கும்பொழுது, இந்த பிணைப்பில் இருக்கும்பொழுது நான் பத்திரமாக இருக்கேன், செக்யூர்டாக இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கேன் அப்படிங்கிறக்கூடிய அந்த உணர்வு ஏற்படக்கூடிய அந்த தன்மை. இந்த தன்மை ஒரு குழந்தைக்கு யாருக்கிட்ட, ரொம்ப குறிப்பாக அவர்கள் வயதை ஒத்த ஆண் பெண் தோழன் தோழி உங்ககிட்ட ஏற்படுமானால், அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் நீடிக்குமே ஆனால், 5 வயசு, 6 வயசு, 7 வயசில் ஆரம்பித்த நட்பாக இருந்தாலும்,
ஐம்பதுகளில் அறுபதுகளில் 70 வயது தொட்டால் கூட அந்த நட்பு தொடரும். இதுதான் பியூட்டி. இந்த அழகை நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் கவனிச்சிருக்கோம். ரொம்ப சினிமாட்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நான் இதில் வரல. ரொம்ப ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா 1960கள் படங்கள், 90கள் அண்ணாமலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய படங்கள்லாம் நட்பை வந்து அப்படி கட்டி பிடிச்சி புரண்டு இப்படி என்னமோலாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லா நட்புலையும் இருக்காது. ஆனால் பிணைப்பு, அதாவது பாண்டிங் இருக்குது பாருங்கள், அந்த பாண்டிங், அந்த பிணைப்புங்கிறது நீண்ட காலத்திற்கு இருக்கக்கூடியதற்கான அடிப்படையான காரணம். எது நடந்தாலும் என்னுடைய நட்பு எனக்கு பலமாக இருக்கும். ஒரு கடுமையான ஒரு விரக்தி, இல்லை ரொம்ப இறங்கி போன ஒரு மனசு இருந்தது அப்படின்னாலோ, இல்லை பெரிய சந்தோஷம் அப்படி இருந்தாலோ, இது ரெண்டுத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் அந்த இடத்துல உருவாகுது, ஒரு நல்ல நட்பாக. அப்போ அந்த 3 வயது தாண்டும் பொழுதே நம்மளுடைய அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை, அந்த சூழலை நம்மளால் உருவாக்கி கொடுக்க முடியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? இப்போ நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, நமக்கு பல காரணங்கள் நண்பர்கள் இந்த இப்போ வாய்ப்பாங்க. 20 வயசுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா பல காரணங்கள், எதிர்பார்ப்புகளோடு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பல காரணங்களில் நட்புகள் வாய்ப்பு. சில பேருக்கு 60 வயசுக்கு மேலே நல்லா நட்பு வாய்க்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு பெற்றோராக இருக்கும்பொழுது, இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தைகள் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கும்பொழுது உங்களுக்கு எதிர்பார்ப்புடைய ஒரு நட்பு, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட சூழலில் வேற ஒரு காரணத்தில் நீங்கள் பிணைக்கப்பட்ட நபர்கள் இருக்கலாம், அவர்களுடைய நட்பினாலே அவர்களுடைய குழந்தைகளோடு உங்களுடைய குழந்தைகள் நட்பாக வேண்டும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஒரு சோஷியல் ஸ்கில்ல குழந்தைகள் அதுக்கு நேர்மாறாக எதிர்பார்ப்பாங்க. எப்படி தெரியுமா? அவங்க யார் கூட நட்பு வச்சுக்கிறாங்களோ, அவங்களுடைய சுற்றம், அவங்களுடைய சூழல், அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவங்களோட நீங்கள் நட்பாக இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு மாதிரியான இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லலாம் இதை ரொம்ப கண்கூடாக பார்க்க முடியும். இந்த சூழல் எல்லாருக்கும் அமையுமா அப்படின்னா அமையலாம். அமைந்தாலும் அமையலைன்னாலும் அந்த நட்பை பாராட்ட வேண்டியது அப்படிங்கிறது ஒரு பெற்றோராக, ஒரு பெரியவராக நம்மளுடைய கடமையாக இருக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் நான் மேலோட்டமாக சொல்கிறத விட கொஞ்சம் ஆழமாக உளவியல் ரீதியாக உள்ள பாங்கோடு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், என்ன ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, உடல் நலத்திற்கு அழுத்தம் இல்லாமல் ஒரு குழந்தையால் நல்ல நட்பு இருந்தால் முன்னேற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை கண்கூடாகவும் பார்த்துருக்கேன். உள்ள பாங்கிலும், அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், இப்போ சொல்கிறாங்க இல்லையா டோபமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது உடலுக்குள்ளே சுரக்குது, இது மாதிரி நிறைய பயோகெமிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த வேதியியல் உயிரியல் இதெல்லாம் தாண்டி உள்ள பாங்காக பார்க்கும் பொழுது 2 விஷயங்கள் குழந்தைகளுக்கு தவிர்க்கப்படுகிறது. என்ன? அதீதமான உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சிதைவுகள், 2வது உள்ளச்சிதைவினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள். ரொம்ப படித்தவங்க பெரியவங்கெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களுக்கு காரணம் வந்து இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், அந்த உள்ளப்பாங்கு தான் உடலில் நோய்களை உருவாக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பெரும்பான்மையான நோய்களை, அது என்ன எது அப்படிங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ். ஆனால் அதுக்கு ரொம்ப பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய விஷயம், உள்ளம் நலமாக இருந்தால் உடல் நல்லாக இருக்கும். இப்போ அந்த உள்ளம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல உறவு கொள்ளணும். அந்த நல்ல பிணைப்பு இந்த நட்பில் ஏற்படும். ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் இருந்தால், அவர்களுக்கான நெருக்கடிகள் குறையும் பொழுது, நெருக்கடி இல்லாத ஒரு நிலையை இந்த நட்பு கொடுக்கும் பொழுது, எந்த நெருக்கடி இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியை நட்பு கொடுக்கும் பொழுது உடல் ரீதியாக ஆக்டிவாக இருப்பாங்க. நல்லா யோசிங்க, லெஸ் தி மென்டல் ஸ்ட்ரெஸ், மோர் தி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த சூழலை ஒரு நல்ல நட்பு ஒரு குழந்தைக்கு எந்த வயதிலும் கொடுக்கும். 3, 5, 7, 10, 15 எந்த வயதிலும் கொடுக்கும். அந்த நட்பு ஏற்படும் பொழுது அதை முறிக்காமல் தடுக்காமல் இருக்கிறங்கிறதே, சி வளர்க்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, முறிக்காமல் இருப்பதும் அந்த அளவுக்கு முக்கியம். எது எந்த காரணமாக இருக்கலாம். இன்றைக்கி நிறைய கிராமப்புறம், அதாவது கிராமப்புறம்னு சொல்ல ஒரு டவுன் என்விரான்மெண்ட்டில் நிறைய பள்ளிகள்லாம் பேசுவாங்க. ஏன்னா வந்து கையில் வந்து கயிறு கட்டுறது, கலர் கயிறு, எதுக்குன்னா அவங்களுடைய பாகுபாடு, ஜாதி பாகுபாடு காட்டுறதுக்கு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம சில மாதமாக பார்த்துட்ருக்கோம், மத வேறுபாடுகள் செம்மையாக பிரித்து விளையாடிட்டுருக்காங்க. எந்த மதக்கலவும் எப்போ ஏற்படும்னு. அப்போ அந்த பிரிவினைகளை ரொம்ப சுலபமாக புகுத்திடலாம். ஆண் பெண் சமன்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், ஆணுனா இப்படி தான் இருக்கணும், இந்த ஈக்குவேஷன்லாம் மாறி ஒரு மாறக்கூடிய ஒரு நிலைமை. 3வது பாலினத்திற்கான மரியாதை சமத்துவம், இது எல்லாத்தையுமே இந்த சைல்டுஹுட் அல்லது ஏர்லி ஃப்ரெண்ட்ஷிப்பால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மட்டும் நான் கண்கூடாக பார்த்த நிறைய வாழ்க்கையில் நடந்தது, நல்ல இன்க்ரீசிங்லி டெவலப்பிங் ரிலேஷன்ஷிப், நேர்மறையான அதே நேரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உறவாக இது இருக்கும், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லலாம்,
இப்போ ஒரு மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய எடுத்துக்காங்க. மூன்றாம் வகுப்பு அப்படின்னா ஒரு அதிகபட்சம் 7 இல்லை ஒரு 8 வயசு, இந்த 8 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, இவங்களை ஒன்றா கலந்து உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பள்ளிக்கூடத்தில். அதாவது ஆண்கள் மேல்நிலை பள்ளி, பெண்கள் மேல்நிலை பள்ளி, இதெல்லாம் பிரிச்சுன்னா ஒரு இமேஜினேட்டிவாக சொல்கிறேன், இது வந்து ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூல் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்ந்தே வளர்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த வளர் இளம் பருவத்தை எட்டக்கூடிய தருணத்தில், அதாவது அந்த 10, 11, 12 வயசை எட்டக்கூடிய தருணத்தில் ஏற்கனவே அவர்களுக்கு பெருசாக வித்தியாசம் கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும், உடல் ரீதியை தவிர உள்ள ரீதியில் நல்ல நட்பு அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போது ஒரு இன கவர்ச்சி இல்லாமல் ஒரு உள்ள கவர்ச்சி அது இருக்க தான் செய்யும், அது ஹியூமன் டெண்டன்சி. ஆனால் அபரிதமான இனக்கவர்ச்சி இல்லாமல் ஒரு குழந்தையால் பேலன்ஸ்டாக இருக்க முடியும், அது ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளைகளானாலும் சரி. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுடைய சூழலில் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நட்பு கிடைக்குமே ஆனால் மேலே கீழே அந்த பிரிவை இந்த பிரிவை இந்த பிரிவினைகள் இல்லாமல் குழந்தைகள் ஓப்பனாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு வளர்த்து விடுங்க, அதை தடுத்து தகர்த்து எரியாதீங்க. நல்ல நட்பு அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கைக்கான அடித்தளம், இது நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப பிரபலமான பெரிய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப உள்ளத்தில் இருக்கம் ஜாஸ்தியாக போச்சு, தோல்வியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லை அப்படின்லாம் வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களை பற்றிலாம் நிறைய செய்திகள் பார்க்குறோம், கண்கூட பார்க்குறோம். ஆனால் நல்ல நட்பு நீண்ட நட்பு உருவாகக்கூடிய ஒரு சூழலை குழந்தைக்கு நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கைக்கான ஒரு மதிப்பை கொடுப்பாங்க, எதுவாக இருந்தாலும் அந்த நட்புக்கிட்ட பேசுவாங்க, அந்த நட்பு நல்ல நட்பாக இருக்கிற பட்சத்தில் எது நடந்தாலும் குறைந்தபட்சம் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் முடிவை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதை நம்புவீங்கன்னு நான் நம்புகிறேன், ஏன்னா நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். தொடர்ந்து இணைந்திருப்போம். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, குழந்தைகள்லேருந்து நல்ல நட்பை ஏற்படுறது பற்றி, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் நீங்கள் ஒரு லைஃப் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் நீங்களும் பதிவிடுங்க. இந்த வேண்டுதலோடு விடைபெறுகின்றேன். அரவிந்த் பாரதி, நீ